நல்லா க்ளீன் பண்ணி வச்ச அவல் ஒரு கப்பு, அதில் ஒரு நாலஞ்சு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கூடமாக வெல்லம், ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல். இதை வச்சு சூப்பரான அவல் கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த அவல் க்ளீன் பண்ண அவலை மிக்ஸி ஜாரில் அப்படியே டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம், வறுக்கலாம் தேவையில்ல. இதில் ஒரு நாலஞ்சு ஏலக்காயை அப்படியே போட்டு மூடியை போட்டு நல்லா அரைச்செடுத்துக்குவோம். பாருங்கள், இந்தமாரி அரைச்செடுத்துங்க. இப்போ ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் அரை கப்புக்கு கொஞ்சம் கூட நான் எடுத்திருந்தேன் வெல்லம், அரை கப்பு இருந்தால் கூட போதும், அரை கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றினா போதும். நான் வந்து லைட்டாக கூட எடுத்ததுனால ஒன்று ஒன்றே கால் கப்பு நான் எடுத்திருக்கேன் தண்ணி. இப்போ இந்த வெல்லம் எல்லாமே கரைய ஆரம்பிச்சிச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். நல்லா பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த அவலை வந்து டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அவலும் ஏலக்காயும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம், அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணி அடுத்த 1 நிமிஷத்துக்குள்ளே இதெல்லாமே அப்படியே அந்த பாகு வந்து இந்த அவல் அப்படியே உறிஞ்சிரும். இப்போ பாருங்கள், அப்படியே நல்லா ஒரு நிமிஷம் தான் ஆகும். அப்படியே பாருங்கள், அந்த பாகு எல்லாத்தையும் இதை உறிஞ்சிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு உருக்குன நெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெய் பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்க, இல்லைனா நெய் இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம திருவுனை தேங்காய் துருவலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா இந்தமாரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொலப்பலான்னு இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் இட்லி பாத்திரம் அடுப்பில் தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு அதில் ஒரு மேலே இட்லி மூடியோட அந்த துணியை நல்லா நினச்சி அது மேலே வச்சாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ கை பிறக்கிற சூடு அளவுக்கு இருக்கும். அதை நம்ம எடுத்து இதேமாரி கையில் கொழுக்கட்டை ஷேப்பில் நம்ம பிடிச்சி அந்த இட்லிக்கு அப்புறம் மேலே வச்சிடலாம். இந்தமாரி எல்லாத்தையும் நீங்கள் கையில் பிடிச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு அது மூடி போட்டுறவனே தான். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம், 10-15 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா குக் ஆகிடும். அவ்வளோதான், சூப்பரான ரொம்ப சாஃப்டான ஆரோக்கியமான சிகப்பகல் கொள்ளுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இந்தமாரி ஹெல்த்தியான ரெசிபிஸை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, அதேமாரி ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.